நெடுமாகடியில் நம்ம மட்டும் உழைச்சி நம்ம குடும்பத்தை காப்பாற்றிட்டே இருந்தனா அது எவ்வளோக்குள்ளே பண்ண முடியும் தெரியாது. பட் நீங்கள் மக்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணோம் அப்படின்னா அவங்களும் இருக்கும், அது பயமாக இருக்கும், அவங்களுக்கும் அது பலனாக இருக்கும், அதே மாதிரி மக்களுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மட்டும்தான் வந்து அடுத்தவங்களையும் வாழ வச்சு நம்மளும் வாழக்கூடிய தொழில், எல்லாருக்கும் தெரியும். இப்போ கூட மதுரை செமினாருக்கு நெட்வொர்க்கிங் இல்லாத நிறைய பேர் வந்திருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லோரும் நெட்வொர்க்கிங் பார்க்கிங்க, என்னடா இது ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு. ஸோ அவங்க பார்த்த விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த இண்டஸ்ட்ரினா எப்படி இருக்குது, எல்லோரும் ஒருத்தர் ஒருத்தர் பாராட்டுறாங்க, சந்தோஷமாக இருக்காங்க, பாசிட்டிவாக இருக்காங்க, இதுதான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். இந்த உலகம் உங்களுக்கு வெளி எங்கேயும் கிடைக்காது. எங்கே போனாலும் எல்லோரும் என்ன செய்வாங்க, நம்மளை இழுத்து போடுறதும். ஒரு ஒரு மேனேஜர் ஆஃபீஸ்னு எடுத்துகிட்டிங்கன்னா அந்த ஆஃபீஸில் ஒரு மேனேஜர் தான் இருப்பார், ஒரு ஜென்ரல் மேனேஜர் தான் இருப்பார், அந்த போஸ்ட்டுக்கு நாலு பேர் அடி போடுவாங்க, அவனை இறக்கி விட்டலாமா, இவனை இறக்கி விட்டலாம், அப்படி போட்டி பொறாமலாம் வரும். இங்கே மட்டும்தான் எல்லாரும் முன்னேறு, எல்லாரும் முன்னேறு, நீ முன்னேறினா தான் நான் முன்னேற முடியும், நீ சம்பாதிச்சா தான் நான் சம்பாதிக்க முடியும்னு ஒவ்வொருத்தர் ஒருத்தரை தூக்கி விட்டு மேலே பண்ணுற ஒரே விஷயம் தான் அந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கிலோமீட்டர்.